வணக்கம்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்ருக்குது எம்ஆர்எஸ் டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைன்மாஸ் அப்ளிகேஷனில் உள்ள கண்ட்ரோல் பேனலை உங்கள் ஃபோட்டோ வச்சோ இல்லை வேறு கலரில் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே கண்ட்ரோல் பேனலில் என்னோடய ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்காகவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் ஆனாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் ஆனாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப்போட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட்னு இருக்கிறத கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அதில் ஃபோர்த் அவுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கண்ட்ரோல் பேனல் இமேஜை சென்டராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரிலேட்டிவ் பொசிஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்ட்ரலில் உள்ள ரெண்டு பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்ராகிடும். அப்புறம் டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்பை செலக்ட் பண்ணோடனே சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை நான் செட் பண்ணிக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ் மார்க் பக்கத்தில் லேயர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்கில் கண்ட்ரோல் பேனல் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அந்த லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் பொம்மை போட்டு எரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எனேபிள் கொடுங்க. சிரஞ்ச் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிரே கலர்கிட்ட அந்த சர்க்கிளை கொண்டு போய் வச்சுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணுங்கள். அந்த கிரே கலர் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் எந்த கலரை ஆட் பண்ணிக்கணுமோ எந்த கலரை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு காட்டுறேன். அந்த ஒயிட் கலர் சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு டி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதுதான் கலர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த கலரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, கட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் உங்களோட இமேஜ் இதில் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படின்னா, எப்படின்னு பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. டெக்ஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆல்பம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்பமுக்கு போயிடும். அதில் நீங்கள் எந்த இமேஜை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்கேலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. நான் டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி எப்படி கண்ட்ரோல் பேனல் உருவாக்கணும்னு காட்டுறேன் பாருங்க. ப்ரெஸ் மார்க் கிளிக் பண்ணி என்னோட நேமை எடிட் பண்ணி வச்சிருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை ஒரு இடத்துல செட் பண்ணிக்கிறேன் கீழே. லேயர் போய்ட்டு அந்த கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன்.
திரும்ப ஷேடோ ஆப்ஷன் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேடோ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி என்னோட சேனல் லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை சென்டராக செட் பண்ணி வச்சுக்கிறேன். சென்டராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரிலேட்டிவ் பொசிஷன் போயிட்டு அது சென்டரில் ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுறேன். கலர் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். திரும்ப லேயர் போயிட்டு அந்த சர்க்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். ஏபிகே எடிட்டர் ப்ரோவை ஓப்பன் பண்ணுறோம். ஏபிகே எடிட்டர் ப்ரோ உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏபிகே எடிட்டர் ப்ரோவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். செலக்ட் ஏபிகே ஃப்ரம் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா அப்ளிகேஷனுமே அதில் காட்டும். நம்ம கைன்மாஸ் அப்ளிகேஷனில் தான் கண்ட்ரோல் பேனல் மாற்ற போகிறோம். ஸோ கைன்மாஸ் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்க கைன்மாஸ் அப்ளிகேஷன். நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோன்னே 5 ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் சிம்பிள் எடிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் எடிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் டாப்பில் இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இமேஜை தான் மாற்ற போகிறோம். ஸோ ஃபைல் எல்லாம் டச் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் பாருங்கள் டிஃப்ளெக்ட் ஆர் கண்ட்ரோல் பேனல் பிஜி பிஎன்ஜி அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற சிம்பிள்னா எடிட் சிம்பிள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணோட உங்களோட ஃபைல்ஸுக்கு போயிடும். நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் தான் எடிட் பண்ணோம். ஸோ பிக்சல் ஆப் ஃபைலில் தான் நம்ம எடிட் பண்ண இமேஜ் இருக்கும். ஸோ பிக்சல் ஆப் ஃபைலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே ப்ராசஸ் வந்து ஒர்க்கிங் ஆகுது. ஒர்க்கிங் ஆகி முடிஞ்சோடனே இந்த மாதிரி வந்துடும். அந்த உடனே இன்ஸ்டால் கொடுத்துடாதீங்க. ஏன்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் ஒரு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ரெண்டு அப்ளிகேஷனுமே ஒரே நேரத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இதே பேஜுக்கு வாங்க. இப்போது இன்ஸ்டால் கொடுங்க. இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் பேனல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க.
கண்ட்ரோல் பேனலில் இந்த லோகோ மட்டும் சேஞ்ச் ஆகலை. அந்த லோகோவை எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் சரி பாசிட்டிவ் கமெண்ட் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டடா பை பை.